அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு கல்வி தொலைக்காட்சியின் வயலா வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணிதவியல் முதல் அத்தியாயம் அணிகள் மற்றும் அணிக்கோவையின் பயன்பாடுகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிடெர்மினன்ஸ் கடந்த வகுப்புகளில் அணியினுடைய சேர்ப்பு எவ்வாறு கண்டுபிடிப்பது அணியினுடைய நேர்மாறு எவ்வாறு கண்டுபிடிப்பது இந்த நேர்மாறுகளை பயன்படுத்தி நேரிய சமன்பாடுகளினுடைய தொகுப்புகளினுடைய தீர்வுகள் கண்டுபிடிச்சோம் அணியினுடைய தரம் இவைகள்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைய வகுப்பில் இந்த நேரிய சமன்பாடு தொகுப்புகளினுடைய தீர்வுகளை ஆராயிறதில் இன்னொரு முறை ஏற்கனவே நேர்மாறு காணல் முறையை பயன்படுத்தி தீர்வு கண்டுபிடிச்சோம் இப்போ அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிராமரின் விதி அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இந்த நேரிய சமன்பாட்டு தொகுப்பினுடைய தீர்வுகளை கொண்டு வர போகிறோம் இந்த கிராமரின் விதி அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் எப்படி நம்ம அந்த கெழுக்களினுடைய அணியானது சதுர அணியாகவும் பூஜ்ஜியமற்ற அணியாகவும் இருந்தால்தான் இந்த முறையை நம்ம பயன்படுத்தவே முடியும் அப்போ இதை நம்ம எப்படிலாம் அணிக்கோவைகளாக மாற்றிருக்கோம் அதாவது அந்த சமன்பாட்டு தொகுப்பிலிருந்து கிராமரின் விதிக்கு தேவையான அந்த அணிக்கோவைகளை நம்ம எப்படிலாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பிற்கான தீர்வுகளை காணுதல் சால்விங் சிஸ்டம் ஆஃப் லினியர் இக்குவேஷன்ஸ் கிராமர்ஸ் ரூல் ஒரு மூன்று மாறிகள் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ அப்படின்னு ஒரு மூன்று மாறிகள் உடைய ஒரு நேரிய சமன்பாட்டு தொகுப்பு கொடுத்துருக்காங்க இதிலேருந்து நம்ம இந்த கிராமரின் விதி அப்படிங்கிறது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு டெல்டா ஒன் பை டெல்டா எக்ஸ் டூ ஈக்குவல் டு டெல்டா டூ பை டெல்டா எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு டெல்டா த்ரீ பை டெல்டா இங்கே டெல்டா அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதாவது இந்த சமன்பாட்டு தொகுப்பிலிருந்து இந்த அணிக்கோவை நம்ம எப்படி உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கெழுக்களினுடைய அதாவது மாரிகளினுடைய கெழுக்களை மட்டும் எடுத்திருக்கோம் அதாவது இந்த சமன்பாட்டில் இடதுகை பக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ அதனுடைய குணகங்களை மட்டும் நம்ம எடுத்து என்ன பண்ணியிருக்கோம் டெல்டா அப்படிங்கிற ஒரு அணிக்கோவையை உருவாக்கியிருக்கோம் சரி அதுக்கும் அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த டெல்டா ஒன் இந்த டெல்டா ஒன்னுக்கும் அந்த டெல்டாவுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள் காலம் ஒன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது அந்த எக்ஸினுடைய கெழுக்கள் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக சமன்பாட்டின் வலதுகை பக்கம் இருக்கக்கூடிய பி ஒன் பி டூ பி த்ரீயை எடுத்து நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ டெல்டா டூன்னு வரும்பொழுது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த எக்ஸ் டூ இருக்குது இல்லைங்களா அந்த எக்ஸ் டூவினுடைய குணகங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு அதாவது காலம் டூ டெல்டாவில் இருக்கக்கூடிய அந்த காலம் டூ இந்த ஏ ஒன் டூ ஏ டூ டூ ஏ த்ரீ டூ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த சமன்பாட்டின் வலதுகை பக்கம் இருக்கிற பி ஒன் பி டூ பி த்ரீயை என்ட்ரு பண்ணியிருக்கோம் அதே போல் டெல்டா த்ரீ டெல்டா வரும் வரும்பொழுது டெல்டாவில் இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது காலம் ஏ ஒன் த்ரீ ஏ டூ த்ரீ ஏ த்ரீ த்ரீ அதை எடுத்துகிட்டு அதற்கு பதிலாக சமன்பாட்டின் வலதுகை பக்கம் உள்ள அந்த பி ஒன் பி டூ பி த்ரீயை என்ட்ரி பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த நான்கு அணிக்கோவைகளுடைய மதிப்புகளை கண்டுபிடிக்கிறோம் அதை நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம் ஒரு வரிசை மூணு உடை அணிக்கோவையை எப்படி விரிவுபடுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதன் வாயிலாக நம்ம அதை விரிவுபடுத்தி அந்த மதிப்புகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கிராமரின் விதியில் நம்ம பொழுது நமக்கு இந்த எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம கணக்குகள் போடும்பொழுது நம்ம நேரடியாகவே இங்கே இந்த எக்ஸ் ஒன் அந்த விதிகளில் கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சுக்கலாம் அங்கே எக்ஸ் ஒன் அப்படிங்கிறத வந்து நம்ம சமன்பாட்டில் நமக்கு கணக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸ் ஒய் இச்ட்னு இருக்கும் அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா இசர்ட் ஈக்குவல் டு டெல்டா இசட் பை டெல்டா ஸோ நம்ம அது மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது நம்ம எதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து டெல்டா பக்கத்தில் நம்ம கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம கணக்கு போடும்பொழுது உங்களுக்கு இன்னமும் கூட கொஞ்சம் தெளிவாக புரியும் இப்போ நம்ம கணக்குக்குள்ளார போகலாம் சரி இப்பொழுது நம்ம ஒரு எக்ஸ் ஒய் இரண்டு மாறிகளுடைய ஒரு சமன்பாட்டு தொகுப்பை எடுத்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி இரண்டு மாறிகள் எக்ஸ் ஒய் மட்டும் வச்சு கேட்குறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுவாக மதிப்பெண் மூணு உடைய வினாவில் கேட்கலாம் இந்த எக்ஸ் ஒய் இச நான் போன வகுப்புலேயே சொல்லியிருப்பேன் மூன்று மாறிகள் உடைய கணக்குகள் எல்லாமே உங்களுக்கு ஐந்து மதிப்பெண் வினாக்களாக கேட்பாங்க இந்த எக்ஸ் ஒய் இருக்கிறது ரெண்டு மார்க்லேயோ இல்லை மூணு மார்க்லையோ கேட்கறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ நம்ம வந்து எக்ஸ் ஒய் மட்டும் வச்சுருக்காங்க இந்த சமன்பாடுகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ஸும் லெஃப்ட் சைடே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த கான்ஸ்டன்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறதை நம்ம என்ன பண்ணியிருக்க பாருங்கள் இங்கே இருக்கிற ப்ளஸ் பதினாறு மைனஸ் பதினாறாக கன்வெர்ட் ஆயிருக்கு மைனஸ் ஏழு வலதுகை பக்கம் போகும்போது என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஏழு அப்போ இந்த சமன்பாட்டை நம்ம கொஞ்சம் ரீரைட் பண்ணிக்கலாம் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் அடுத்தது எக்ஸே ப்ளஸ் மூணு ஒய் ஈக்குவல் plus ப்ளஸ் ஏழு இப்போ நமக்கு சமன்பாடு ஒரு தெளிவான வடிவத்துக்கு வந்தாச்சு இப்போது இதில் நம்ம அந்த கிராமரின் விதிக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுதுன்னா டெல்டா அடுத்து டெல்டா x, அடுத்து டெல்டா y, இது நமக்கு தேவைப்படுது இதை எப்படி உருவாக்குறதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த டெல்டா டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் இந்த கட்டமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா டெல்டா அப்படிங்கிறது என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த கெழுக்களினுடைய குணகங்கள் அதாவது இங்கே இருக்க மாரிகளினுடைய கெழுக்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாரிகளினுடைய கெழுக்கள் அப்போ என்னென்னலாம் இருக்குது பாருங்க ஸோ அஞ்சு மைனஸ் ரெண்டு ஒன்று மூணு சரி இப்போ இந்த டெல்டா எக்ஸ்ன்னு வரும்பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டெல்டா எக்ஸ்ன்னு வரும்பொழுது எக்ஸின் குணகங்களை நீக்கிடணும் இந்த டெல்டா எக்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் எக்ஸின் குணகங்களை எடுத்துகிட்டு அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வலதுகை பக்கம் இருக்கு பாருங்கள் இந்த கான்ஸ்டன்ஸ் ஸோ மைனஸ் பதினாறு ஏழு மைனஸ் பதினாறு ஏழு அப்போ இது வந்து அதே தான் இருக்கும் இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய அந்த மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு அதே தான் இருக்கும் ஒய்யின் குணகத்தில் மாற்றம் இருக்காது டெல்டா எக்ஸ் போடும்பொழுது என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னா எக்ஸின் குணகங்கள் அதாவது இந்த டெல்டாவில் இருக்கிற எக்ஸின் குணகங்கள் இதை நம்ம எடுத்துகிட்டு இதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் இந்த வலதுகை பக்கம் இருக்கக்கூடிய மைனஸ் பதினாறு ஏழை பிரதிட்டுக்க போகிறோம் அதே போல் டெல்டா ஒய் டெல்டா ஒயின்னு வரும்பொழுது இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய எக்ஸின் குணகம் அதே தான் இருக்கும் டெல்டாவில் இருக்கக்கூடிய எக்ஸின் குணகம் அதே தான் இருக்குது என்ன இருக்குது பாருங்கள் ஐந்து ஒன்று எக்ஸின் குணகம் மாற்றம் கிடையாது அதுவே தான் இருக்கும் இந்த டெல்டா ஒய்யின் வரும்பொழுது ஒய்யின் குணகத்தை எடுத்துகிட்டு அதற்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கணும் இந்த வலதுகை பக்கம் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ஸ் மைனஸ் பதினாறு ஏழு இது தான் இதனுடைய கட்டமைப்பு அதாவது இந்த கட்டமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப எளிமையாக நீங்கள் இதனுடைய தீர்வு இது தான் நம்ம நிறைய முறை பயன்படுத்தியிருக்கோம் இதை எப்படி விரிவுபடுத்துறதுங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதனுடைய கட்டமைப்பு மட்டும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தீர்வு ரொம்ப எளிமையாக கொண்டு வந்துடலாம் சரி என்ன வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸோ என்ன கிடைக்குது இந்த மூளைவிட்டம் முதன்மை மூளைவிட்டத்தை பெருக்குவிங்க ஐ மூணு எவ்வளோது பதினஞ்சு இருந்து மேலே பெருக்கும்போது ஒரு மைனஸ் குறியோடு சேர்த்து பெருக்குவோம் அப்போ என்ன கிடைக்கும் ப்ளஸ் ரெண்டு அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு எவ்வளோ கிடச்சிருக்கு பதினேழு இப்போ டெல்டா வந்து நமக்கு மதிப்பு கிடச்சாச்சு டெல்டா எவ்வளோ கிடைச்சாச்சு பதினேழு அடுத்தது இங்கே பாருங்கள் டெல்டா எக்ஸ் டெல்டா எக்ஸ்ன்னு வரும்பொழுது இதை பெருக்குங்க ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் பதினாறு மூணு மூணு பதினாறு எவ்வளோ கிடைக்கும் நாற்பத்தி எட்டு மூணு பதினாறு நாற்பத்தி எட்டு இங்கே பெருங்க பார்ப்போம் ஸோ கீழே இருந்து மேலே பெருக்கும்போது நம்ம ஒரு மைனஸ் கொடுத்து பெருக்கும் அப்போ என்ன ஆகிடும் மைனஸின் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ ஏழு ரெண்டு ப்ளஸ் பதினாலு அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு மைனஸ் நாற்பத்தி எட்டில் ஒரு பதினாலு ஸோ அப்போ கழிக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்க பாருங்கள் மைனஸ் முப்பத்தி நாலு இது டெல்டா எக்ஸ் இது என்ன கிடச்சிருக்கு டெல்டா எக்ஸ் அடுத்து இங்கே ஒய்க்கு வாங்க இந்த ஒய்யின் குணகத்துக்கு வரும்பொழுது இந்த ஒய்யினுடைய அணிக்கோய் மதிப்பு கண்டுபிடிக்கும் பொழுது இங்கே என்ன வருது பாருங்கள் ஐஏ முப்பத்தி அஞ்சு கீழே இருந்து மேலே பிறக்கும்போது என்ன ஆகிடும் ப்ளஸ் ஒரு பதினாறு எவ்வளோ கிடைக்கும் பதினாறு அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கேன் முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் பதினாறு முப்பத்தி அஞ்சு ஒரு பத்து நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஒரு ஆறு எவ்வளோ கிடைக்கும் ஐம்பத்தி ஒன்று அப்போ டெல்டா ஒய்யோட மதிப்பு நமக்கு என்ன கிடச்சாச்சு ஐம்பத்தி ஒன்று இப்போ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சாச்சு டெல்டாவோடைய மதிப்பு என்ன டெல்டா எக்ஸோட மதிப்பு என்ன டெல்டா ஒய்யோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த கிராமரின் விதியில் நம்ம இதை பிரதிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த எக்ஸ் ஒய்யோட மதிப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரி கிராமரின் விதிப்படி கிராமரின் விதிப்படி கிராமரின் விதி என்ன சொல்லுது எக்ஸ் ஈக்குவல் டெல்டா எக்ஸ் பை டெல்டா அப்போது டெல்டா எக்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டெல்டா எக்ஸோட மதிப்பு மைனஸ் முப்பத்தி நாலு அப்போ மைனஸ் முப்பத்தி நாலு டிவைடட் பை டெல்டாவோட மதிப்பு என்ன வச்சுருக்கீங்க பதினேழு வச்சுருக்கீங்க பதினேழு அப்போ நம்ம வகுக்கும் போது என்ன கிடைக்குது ஒரு பதினேழு பதினேழு ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு ஸோ அந்த மைனஸ் இருக்குது ஸோ அப்போ மைனஸ் ரெண்டு அதே போல் ஒய் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள் டெல்டா ஒய் பை டெல்டா இப்போ டெல்டா ஒய் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ஐம்பத்தி ஒன்று அப்போ ஐம்பத்தி ஒன்று டிவைடட் பை டெல்டாவோட மதிப்பு எவ்வளோ இருக்குது பதினேழு இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு மூணு பதினேழு ஐம்பத்தி ஒன்று அப்போது தீர்வுகள் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா தீர்வுகள் என்ன கிடச்சிருக்கு எக்ஸோட மதிப்பு மைனஸ் ரெண்டு ஒய்யோட மதிப்பு மூணு நம்ம என்ன பண்ணலாம் இதை செக் பண்ணி பார்க்கலாம் இதை நம்ம என்ன பண்ணிக்க முடியும் செக் பண்ணி பார்க்க முடியும் நம்மளே ஒரே செல்ஃப் செக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கிடைச்சிருக்கக்கூடிய அந்த எக்ஸோட மதிப்புகளையும் ஒய்யோட மதிப்பையும் கொண்டாந்து நம்ம என்ன பண்ணலாம் இதில் போட்டு பிரதிகிட்டு பார்க்கலாம் சமன்பாடு ஒன்றுலேயோ இல்லை சமன்பாடு ரெண்டுலேயோ பிரதிகிட்டு பார்க்கும்போது நமக்கு அது சரியாக இருக்கா அந்த வலது கை பக்கம் இருக்கக்கூடிய மைனஸ் பதினாறு ஏழு இந்த செல்ஃப் செக் பண்ணுறது நான் உங்களுக்கு போன வகுப்புலேயே கூட சொல்லி கொடுத்துருப்பேன் சரிங்களா நீங்கள் அது மாதிரி என்ன பண்ணலாம் நீங்களே அதில் பிரதிகிட்டு பார்க்கலாம் சரி அப்படியே கொஞ்சம் பாருங்கள் பார்ப்போம் எக்ஸோட மதிப்பு கொண்டாந்துங்க போடுங்கள் சமன்பாடு ரெண்டில் போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்கள் மைனஸ் ரெண்டு இங்கே மூணு எடுத்துகிட்டு வந்து பிரதிவிடுங்க மூணு மூணு எவ்வளோ கிடைக்கும் ஒன்பது ஒன்பது மைனஸ் ரெண்டு எவ்வளோ கிடைக்கிது ஏழு அப்போ சரியாக வருது நம்ம கண்டுபிடிச்சிருக்க விடையும் சரி அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போது நம்ம ஒரு மூன்று மாறிகளுடைய ஒரு நேரிய சமன்பாடு தொகுப்பை எடுத்திருக்கோம் சரிங்களா அப்போ இதற்கு எப்படி கிராமர் விதியை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் இங்கே கொடுக்கப்பட்ட இந்த கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ் ஒய் கொஞ்சம் ரெசிப்ரோக்கலாக இருக்குது எக்ஸ் ஒய்லாம் எப்படி இருக்குது நமக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்குது சரி இப்போ நம்ம அதை சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அதாவது இந்த ஒன் பை எக்ஸ்ஐஏ ஒன் பை ஒய்ஏ பி ஒன் பை இசை சி அப்படின்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படியே வச்சுக்கலாம் அது என்ன நேச்சரில் இருக்கோ அந்த நேச்சரில் வச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிராமர் விதியை மாற்றிக்கலாம் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டான்னு போட போகிறோம் இங்கே ஒன் பை எக்ஸ் இருக்குது அதுக்காக நம்ம விதிகளை மாற்றணுங்கிற அவசியம்லாம் இல்லை ஸோ அப்போ ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒன் பை எக்ஸ் பை டெல்டா அப்படின்னே நம்ம எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியும் இதில் ஏபிசிக்கு மாற்றணுங்கிற அவசியம் இல்லை சரிங்களா சரி இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒன்லி அந்த வலதுகை பக்கம் அந்த நம்பரை மட்டும் மாற்றிருக்கேன் ஸோ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்னாக போயிருக்கு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இந்த வலதுகை பக்கம் நம்ம மாற்ற முடியும் இப்போது அந்த டெல்டா அப்படிங்கிறது இந்த கெழுக்கள் இருக்குது இல்லைங்களா இந்த அந்த மாரிகளினுடைய கெழுக்கள் அதாவது ஒன் பை எக்ஸோடைய கெழு என்ன இருக்குது பாருங்கள் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று அடுத்தது ரெண்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு அதாவது இந்த மாரிகளினுடைய கெழுக்களை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் சரி இப்போ இதோட மதிப்புகள் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரி நம்ம ஒரு வரிசை மூணு உடைய அணிக்கோவை விரிவுபடுத்தும் போது நம்ம என்ன பண்ணிப்போம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற அந்த குறிகளை பயன்படுத்தி நம்ம விரிவுபடுத்துவோம் சரி இப்போ எப்படி விரிவுபடுத்தலாம் பாருங்கள் மூணு ஒரு எம்டி ப்ராக்கெட் போட்டுப்போம் அடுத்தது இந்த மைனஸ் இண்டு மைனஸ் ப்ளஸ் நாலு ஒரு எம்டி ப்ராக்கெட் அகைன் என்ன பண்ணியிருப்பீங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு ஒரு எம்டி ப்ராக்கெட் இப்போ எப்படி பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட் ப்ராக்கெட்டுக்கு இதை ரிமூவ் பண்ணுவீங்க செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு இதை ரிமூவ் பண்ணுவீங்க தேர்ட் ப்ராக்கெட்டுக்கு இது நம்ம இது மாதிரி ஒரு வரிசை மூணு உடை அணிக்கோவையினுடைய விரிவுபடுத்துதல் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் ஸோ கடந்த வகுப்புகள்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் முழுமையாக ஒரு ஐந்து மதிப்பெண் அப்படிங்கிறதே ரொம்ப எளிமையாக எடுக்க முடியும் சரி இப்போ என்ன கிடைக்கிது பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இதை ரிமூவ் பண்ணும்போது என்ன கிடைக்குது ரெண்டு இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் எட்டு கீழேருந்து மேலே பெருக்கும் ஒரு மைனஸ் கொடுத்து பெருக்கும் இல்லைங்களா அப்போ என்ன கிடைக்கும் ப்ளஸ் அஞ்சு ரெண்டாவது ப்ராக்கெட்டுக்கு இதை ரிமூவ் பண்ணுவீங்க ஒன்று இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் நாலு ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அதே போல் மூணாவது ப்ராக்கெட் இதை ரிமூவ் பண்ணும்போது என்ன கிடைக்கிது ஒன்று இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு அடுத்தது ரெண்டு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ மைனஸ் நாலு மேலே பிறக்கும் ஒரு மைனஸ் கொடுத்து பெருக்கும் ஸோ அப்போ என்ன கிடைக்கிது பாருங்கள் மூணு மைனஸ் எட்டு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு எவ்வளோ கிடைக்குது மைனஸ் ஒன்பது இப்போ உள்ளே பெருக்குங்க பார்ப்போம் ஸோ மைனஸ் ஒன்பது மைனஸ் ஆறு நாள் எவ்வளோ கிடைக்கும் இருபத்தி நாலு இங்கே என்ன கிடைக்குது பாருங்கள் ப்ளஸ் பதினெட்டு அப்போது மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் பதினெட்டு நமக்கு எவ்வளோ கிடைக்குது பாருங்கள் மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் பதினெட்டு ஒரு மைனஸ் ஆறு இந்த மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்பது அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு மைனஸ் பதினஞ்சு இப்போ டெல்டாவோட மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் பதினஞ்சு கிடச்சிருக்கு இப்போ இதே விரிவாக்கம் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஆனால் இந்த டெல்டா எக்ஸுன்னு வரும்பொழுதும் டெல்டா ஒய் வரும்பொழுது டெல்டா இசட் இதற்கும் நம்மக்கிட்ட இருக்கிற டெல்டாவோட அணிக்கோவைக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதை ஃபஸ்ட்டு நான் அதுதான் அவங்களுக்கு ரெட் கலரில் போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ டெல்டாவில் இருக்கக்கூடிய அதே மதிப்புகள் தான் அங்கே ரிப்பீட் ஆகுது ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது அந்த ஸ்மால் சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த டெல்டா எக்ஸுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த எக்ஸின் குணகங்களை எடுத்துருக்கோம் இந்த மூணு ஒன்று ரெண்டு அது இல்லாமல் அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சமன்பாட்டு தொகுப்பில் உள்ள வலது கை பக்கம் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள் ஒன் டூ மைனஸ் ஒன் அதை எடுத்து போட்டுருக்கும் அடுத்தது டெல்டா ஒய் வரும்பொழுது என்ன பண்ணிருக்கோம் டெல்டாவில் இருக்கக்கூடிய அனைத்து அதே கெழுக்கள் அப்படியே இருக்கும் ஆனால் அந்த ஒய்யோடைய கெழுக்களை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன வலது வலதுகை பக்கம் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று சிமிலர்லி டெல்டா இசட் டெல்டா இசட்டுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டெல்டாவில் இருக்கக்கூடிய அனைத்து கெழுக்களோட மதிப்புகள் அப்படியே இருக்கும் இசட்னு வரும்பொழுது இசட்டினுடைய குணகங்களை நம்ம எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதற்கு பதிலாக சமன்பாட்டு வலதுகை பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று உங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுக்காக தான் நான் அதை வேறு ஒரு கலரில் கொடுத்துருக்கேன் இப்போ இதனுடைய விரிவாக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதாவது விரிவாக்கங்கள் எல்லாம் அந்த பொண்ணு போட்டு காமிச்சிருக்கேன் இல்லைங்களா ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் விரிவுபடுத்தணும் சரிங்களா சரி அதை விரிவுபடுத்தினா என்ன வரும் அப்படிங்கிறத நான் நேரடியாக அங்கே அதனுடைய ஆன்சர் போடுறேன் நீங்கள் ஒரு தடவை விரிவுபடுத்தி பாருங்கள் சரிங்களா இதை விரிவு எப்படி நாங்கள் எக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம்னா இதே மாதிரி தான் இதே ப்ரொசீஜர் தான் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் இதெல்லாம் விரிவுபடுத்தி அந்த ஆன்சர் வருதா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ அதனுடைய ஆன்சர் நான் நேரடியாக கொடுத்துறேன் ஸோ டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறதே மைனஸ் பதினஞ்சு கிடைக்கும் டெல்டா எக்ஸோட மதிப்பு விரிவுபடுத்தும் போது எவ்வளோ கிடைக்கும் மைனஸ் பதினஞ்சு டெல்டா ஒய் டெல்டா ஒய்யோட மதிப்பு வந்து மைனஸ் அஞ்சு கிடைக்கும் நீங்கள் விரிவுபடுத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெல்டா ஒய்யோட மதிப்பு மைனஸ் அஞ்சு அதே போல் டெல்டா இசட் இந்த டெல்டா இசட்டோட மதிப்பு எவ்வளோ கிடைக்குன்னா மைனஸ் அஞ்சு கிடைக்கும் டெல்டா இசெட்டோட மதிப்பு மைனஸ் அஞ்சு கிடைக்கும் இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணியாச்சு டெல்டா டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசெட் இதனுடைய மதிப்புகள் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ மதிப்புகள்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் கிராமர் விதியை பயன்படுத்தி தீர்வுகள் கொண்டு வரலாம் ஸோ கிராமரின் விதிப்படி எக்ஸோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் டெல்டா X பை டெல்டா எக்ஸோட மதிப்பு டெல்டா X பை டெல்டா ஒய்யோட மதிப்பு டெல்டா ஒய் பை டெல்டா இசட்டோட மதிப்பு டெல்டா இசட் பை டெல்டா சரி இப்போ நீங்கள் நேரடியாக அப்படியே அதனுடைய மதிப்புகள்லாம் பிரதிகிடுங்க பார்ப்போம் ஆனால் இங்கே ஒரு விஷயம் நான் நேரடியாக போடலான்னு இல்லைங்களா இங்கே நீங்கள் இப்போது உங்களுக்கு இங்கே எக்ஸு ஒய்இஸ்ட்லாம் பின்னத்தில் இருக்குது இப்போ அந்த எக்ஸ் ஒய் ஜட் பின்னத்தில் இருக்கும்போது நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த டெல்டா எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன் பை எக்ஸ் டெல்டா ஒய் இருக்கிற இடத்துல ஒன் பை ஒய் ஏன்னால் இங்கே நமக்கு சமன்பாட்டில் கொடுத்துருக்கிறதுனுடைய அந்த எக்ஸ் ஒய் ஜெட்டோட நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா ஒன் பை எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் பை ஜெட்டுன்னு இருக்குது இப்போ உங்களுக்கு சாதாரணமாக த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் மைனஸ் டூ இசெட் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம முன்னாடி டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசெட் அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே அதனுடைய நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா பின்ன வடிவத்தில் இருக்குது அப்போது இந்த டெல்டா எக்ஸ் போடுற இடத்துல டெல்டா ஒன் பை எக்ஸ் டெல்டா ஒய் போடுற இடத்துல டெல்டா ஒன் பை ஒய் டெல்டா இசட் போடுற இடத்துல நீங்கள் என்ன போட்டுக்கலாம் டெல்டா ஒன் பை இசட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் அப்போது நம்ம இங்கே விதிகள் எழுதும்போது கூட அதே மாதிரி எழுதிக்கலாம் விதிகள் எழுதும்போது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒன் பை எக்ஸ் அப்படிங்கிறத டெல்டா ஒன் பை எக்ஸ் இங்கே ஒய் இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம் ஒன் பை ஒய் இங்கே டெல்டா ஒன் பை ஒய் இங்கே இசட் இருக்கிற இடத்துல ஒன் பை இசட் டெல்டா ஒன் பை இசட் அதாவது அந்த நேச்சர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம் இப்போ நீங்கள் மற்ற கணக்குகள் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்க மற்ற கணக்குகள் தீர்க்கும்போது நீங்கள் நேரடியாக எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் அது மாதிரியே போட்டுக்கலாம் நம்ம முன்னாடி எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி போட்டுக்கலாம் பட் இந்த கணக்கை பொறுத்த மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே அதனுடைய நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பின்ன வடிவத்தில் இருக்குது ஒன் பை எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் பை இசட் இருக்குது இல்லைங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் மற்றபடி நம்ம அதோடைய மதிப்புகள் இங்கேயும் அதே போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒன் பை எக்ஸ் இங்கே அதே போல் ஒன் பை ஒய் இங்கே ஒன் பை செட் சரி இப்போது டெல்டா ஒன் பை எக்ஸ் எவ்வளோ வச்சுருக்கோம் மைனஸ் பதினஞ்சு ஸோ இப்போ மைனஸ் பதினஞ்சு டிவைடட் பை டெல்டாவோட மதிப்பு எவ்வளோ வச்சுருக்கீங்க பாருங்கள் மைனஸ் பதினஞ்சு கரெக்டு இப்போ மைனஸ் பதினஞ்சு டிவைடட் பை மைனஸ் பதினஞ்சு அப்போ ஆன்சர் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு ஒன்று அடுத்தது டெல்டா ஒன் பை ஒய் டெல்டா ஒன் பை ஒய்யோட மதிப்பு எவ்வளோ வச்சுருக்கோம் மைனஸ் அஞ்சு ஸோ மைனஸ் அஞ்சு டிவைடட் பை டெல்டாவோட மதிப்பு எவ்வளோ வச்சுருக்கீங்க மைனஸ் பதினஞ்சு அப்போது நமக்கு இதை கேன்சல் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஓரஞ்சு மூவஞ்சு எவ்வளோ கிடைக்கும் பதினஞ்சு ஒன்று பை மூணு அடுத்தது டெல்டா ஒன் பை பைசெட் இந்த டெல்டா ஒன் பை ஈசெட் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு மைனஸ் அஞ்சு டிவைடட் பை டெல்டாவோட மதிப்பே மைனஸ் பதினஞ்சு அப்போது இதுவும் நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு ஒன்று பை மூணு அப்போது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன் பை எக்ஸோட மதிப்பு ஒன்று ஒன் பை ஒய்யோட மதிப்பு ஒன்று பை மூணு ஒன் பை ஜெட்டோட மதிப்பு ஒன்று பை மூணு ஆனால் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஒய் மதிப்புகள் தானே நமக்கு வேணும் அப்போது இதுக்கு தலைகி எடுத்துக்கலாம் ஸோ அப்போது தேவையான தீர்வுகள் தேவையான தீர்வுகள் தேவையான தீர்வுகள் என்னது எக்ஸோட மதிப்பு நேரடியாக அதுக்கு தலைகீழி எடுங்க ஸோ அப்போது ஒன்று பை எக்ஸ் வந்து ஒன்று இருக்குது இல்லைங்களா அப்போது அதுக்கு தலைகீழி இந்த பக்கம் தலைகீழி எடுக்கணும் அங்கேயும் தலைகீழி எடுக்கணும் அப்போ எடுக்கும் எடுக்கும்போது எக்ஸோட மதிப்பு நமக்கு எவ்வளோ கிடைச்சாச்சு ஒன்று அதே போல் ஒன்று பை ஒய் இதுக்கு எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும் ஒய் கிடைச்சிரும் அப்போ இதுக்கு எடுக்கும் எடுக்கும்போது என்ன கிடைச்சிரும் ஒய்யோட மதிப்பு மூணு அடுத்தது இங்கே ஒன்று பை இசட் அதுக்கு எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இசட் இந்த பக்கம் நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது என்ன கிடைக்கும் மூணு அப்போ இசட்டோட மதிப்பு நமக்கு எவ்வளோ கிடைச்சாச்சு மூணு ஸோ இதுதான் நமக்கு தேவையான தீர்வு சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போது நம்ம அந்த பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஒரு வினா கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பத்தில் உள்ள மூன்று நபர்கள் இரவு உணவு சாப்பிட ஒரு உணவகத்திற்கு சென்றனர் இரு தோசைகள் மூன்று இட்லிகள் மற்றும் இரு வடைகளின் விலை ரூபாய் நூற்றி ஐம்பது இரு தோசைகள் இரு இட்லிகள் மற்றும் நான்கு வடைகளின் விலை ரூபாய் இரநூறு ஐந்து தோசைகள் நான்கு இட்லிகள் மற்றும் இரண்டு வடைகளின் விலை ரூபாய் இரநூத்தி ஐம்பது அக்குடும்பத்தினரிடம் ரூபாய் முந்நூற்றி ஐம்பது இருந்தது மற்றும் அவர்கள் மூன்று தோசைகள் ஆறு இட்லிகள் மற்றும் ஆறு வடைகள் சாப்பிட்டனர் அக்குடும்பத்தினர் சாப்பிட்ட செலவிற்கான தொகையை அவர்களிடம் இருந்த பணத்தை கொண்டு செலுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வினா இதை வந்து நம்ம கிராமரின் விதி கொண்டு நிரூபிக்க போகிறோம் சரிங்களா சரியாக புரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வினாவில் வந்து எந்த முறையை பயன்படுத்தி தீர்வு கொண்டு வர சொல்கிறாங்களோ அந்த முறையை பயன்படுத்தி தான் நீங்கள் கொண்டு வரணும் இந்த கணக்கை நீங்கள் என்ன பண்ணலான்னா நேர்மாறு பயன்படுத்தி கூட நீங்கள் என்ன பண்ண முடியும் அதனுடைய தீர்வுகளை கொண்டு வர முடியும் ஆனால் இந்த கணக்கை அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க கிராமரின் விதியை பயன்படுத்தி கொண்டு வர சொல்லியிருக்காங்க சரி இப்போது நீங்கள் இங்கே போர்டு கவனிங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு தோசையின் விலை ரூபாய் எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன் ஒரு இட்லியின் விலை ரூபாய் ஒய் அப்படின்னு எடுத்துருக்கேன் ஒரு வடையின் விலை ரூபாய் இசட் அப்படின்னு எடுத்திருக்கேன் அப்போது அந்த வினாவில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு தோசைகள் மூணு இட்லிகள் மற்றும் இரண்டு வடைகள் சொல்லியிருக்காங்க ரெண்டு தோசைகள் மூணு இட்லி ரெண்டு வடைகள் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அதனோட நம்ம பெருக்கிக்கிறோம் ரெண்டு தோசை அப்படின்னா ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மூணு இட்லி அப்படின்னா மூணு இன்ட்டு ஒய் அடுத்தது இரண்டு வடைகள் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு இசட் ஸோ அப்போ அதை நம்ம அந்த நம்பரை எக்ஸ் ஒய் இசர்ட்டோடு நம்ம அவங்க எத்தனை சாப்பிட்ருக்காங்களோ அதோட பெருக்கி மொத்தம் அவங்க எவ்வளோவுக்கு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா ரூபாய் நூற்றி ஐம்பதுக்கு சாப்பிட்ருக்காங்க ஸோ அப்போ வலதுகை பக்கம் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு மொத்தமாக நூற்றி ஐம்பது ஸோ இதே போல் நமக்கு அடுத்து கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு சமன்பாடு தொகுப்பை உருவாக்கியிருக்கோம் சரிங்களா ஒரு சமன்பாடு தொகுப்பை உருவாக்கியிருக்கோம் மூன்று மாறிகள் கொண்ட ஒரு சமன்பாடு தொகுப்பை உருவாக்கியிருக்கோம் ஸோ இதை கிராமரின் விதி பயன்படுத்தி நம்ம தீர்க்க போகிறோம் இல்லைங்களா அப்போ டெல்டா அப்படிங்கிறது என்னது அந்த மாரிகளினுடைய கெழுக்கள் அந்த மாரிகளினுடைய கெழுக்களை எடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்கள் ரெண்டு ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு இதை நம்ம விரிவுபடுத்த போகிறோம் இந்த வரிசை மூணு உடைய அணிக்கோவை விரிவுபடுத்துறது நம்ம நிறைய பார்த்துட்டதுனால நான் நேரடியாக அதனுடைய விடையை கொடுத்துட்றேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் விரிவுபடுத்தி போட்டு பாருங்க சரிங்களா அதனுடைய பயிற்சி உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் அதை என்ன பண்ணலாம் போட்டு பார்த்துக்கலாம் சரி இப்போ இதை விரிவுபடுத்தும் போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ரெண்டை கூட நீங்கள் பொதுவாக வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இந்த காலம் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காமனாக பாருங்க அப்போ நீங்கள் ரெண்டை கூட வெளியில் எடுத்து வச்சிக்கிட்டீங்க என்ன பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு ஒன்று அப்படி போட்டுட்டு கூட இன்னும் கொஞ்சம் எளிமையாக நீங்கள் அதை விரிவுபடுத்த முடியும் சரி இப்படி இதை விரிவுபடுத்தினா இதோடைய விடை எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா இருபது கிடச்சிருக்கு இந்த டெல்டாவோட விடை எவ்வளோ கிடச்சிருக்கு இருபது சரிங்களா அடுத்தது இந்த டெல்டா எக்ஸ் இந்த டெல்டா எக்ஸோட மதிப்பு இந்த நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது சார் நீங்கள் மட்டும் ஈஸியாக போட்டிங்க எனக்கு ரொம்ப பெரிய மதிப்புகளாக வச்சு கொடுத்துட்டீங்களே தான் எங்களை விரிவுபடுத்த சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்க வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு எளிமையா இதுலேருந்து எல்லாமே இது எதால் வகுப்படும் இது எல்லாமே ஐம்பதால் வகுப்படும் அப்போ இந்த காலம் எல்லாத்துலையுமே இந்த ஃபஸ்ட் காலத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஐம்பதை வெளியில் எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது வெளியில் எடுக்கும்போது இது என்ன கிடைக்கும் ஐம்பது வெளியில் எடுக்கும்போது என்ன கிடைக்கும் மூணு ஐம்பது நூற்றி ஐம்பது இங்கே நாலு ஐம்பது இரநூறு ஐந்து ஐம்பது இரநூத்தி ஐம்பது அப்போ நீங்கள் இதுலேருந்து ஒரு ஐம்பதை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே மூணு நாலு அஞ்சுன்னு வந்துடும் ரொம்ப எளிமையாக நீங்கள் என்ன பண்ணலாம் விரிவுபடுத்தலாம் அதே போல் இந்த லாஸ்ட் காலத்துலேருந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் அந்த அணிக்கோவை விரிவுபடுத்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தீர்வு கொண்டு வர முடியும் சரிங்களா சரி இப்போ இதை விரிவுபடுத்தும் போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா அறநூறு கிடைக்கும் இந்த டெல்டா எக்ஸ் போது எவ்வளோ கிடைச்சிருக்கு அறநூறு சரி அடுத்தது இந்த டெல்டா ஒய் டெல்டா ஒய்யை விரிவுபடுத்தும் போது நமக்கு இரநூறு கிடைக்கும் டெல்டா ஒய்யை விரிவுபடுத்தும் போது அதனுடைய மதிப்பு எவ்வளோ கிடைக்கும் இரநூறு டெல்டா இசட் டெல்டா இசெட்டோட மதிப்புங்க எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அதுவும் அறநூறு கிடைக்கும் டெல்டா இசட்டோட மதிப்பு அறநூறு கிடைக்கும் இப்போது நம்ம டெல்டா டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசட் இதனுடைய மதிப்புகள் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ கிராமர் விதியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் இந்த எக்ஸ் எவ்வளோ கிடைக்குது ஒய் எவ்வளோ கிடைக்குது இசட் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரி கிராமரின் விதிப்படி கிராமரின் விதிப்படி எக்ஸோட மதிப்பு டெல்டா எக்ஸ் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஒய்யோட மதிப்பு டெல்டா ஒய் பை டெல்டா இசட்டோட மதிப்பு டெல்டா இசட் பை டெல்டா சரி இப்போ இதோட மதிப்புகள்லாம் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அப்போது டெல்டா எக்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க அறுநூறு ஸோ அப்போ அறுநூறு டிவைடட் பை இருபது அறநூறு டிவைடட் பை இருபது அறுநூறு டிவைடட் பை இருபது எவ்வளோ கிடைக்கும் ஒரு ஜீரோக்கு ஜீரோ கட் பண்ணலாம் அப்போ அறுபதில் ரெண்டாவது வைக்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் முப்பது அதே போல் எங்கே எவ்வளோ கிடைக்குது இரநூறு டிவைடட் பை இருபது என்ன பண்ணலாம் ஒரு ஜீரோ ஜீரோ கட் பண்ணலாம் ரெண்டாவில் கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் ஒரு ரெண்டு பைத் ரெண்டு இருபது பத்து அதே போல் இங்கே பாருங்கள் அறநூறு டிவைடட் பை இருபது அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் இதுவும் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு முப்பது அப்போது நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்திருக்கோம் ஒரு தோசையினுடைய விலையை எடுத்திருக்கோம் அப்போது ஒரு தோசை எவ்வளோ கிடைச்சிருக்கு ரூபாய் முப்பது ஒரு இட்லியோட விலை எவ்வளோ கிடச்சிருக்கு ரூபாய் பத்து ஒரு வடையோட விலை எவ்வளோ கிடச்சிருக்கு ரூபாய் முப்பது பட் வினா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட முந்நூற்றி ஐம்பது ரூபா காசு இருக்குது அதில் வந்து அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மூன்று தோசைகள் ஆறு இட்லிகள் ஆறு வடைகள் சாப்பிட்றாங்க அப்போது இதை சாப்பிட்டுட்டு அந்த முந்நூற்றி ஐம்பது ரூபா அவங்க வச்சுருக்காங்க அந்த பணத்துக்குள்ளார அவங்களால அந்த தொகையை செலுத்த முடியுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரி அவங்க இப்போ எவ்வளோ சாப்பிட்ருக்காங்க மூன்று தோசை அப்போ மூணு எக்ஸ் ப்ளஸ் ஆறு இட்லி ஆறு இட்லி ப்ளஸ் ஆறு ஒய் ஆறு வடை சாப்பிட்ருக்காங்க அப்போ இதோட மதிப்புகள் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் மூணு தோசை சாப்பிட்ருக்காங்க ஆறு இட்லி சாப்பிட்ருக்காங்க ஆறு வடை சாப்பிட்ருக்காங்க இப்போ இதோட விடை எவ்வளோ கிடைக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த முந்நூற்றி ஐம்பது ரூபாயில் அவங்களால செலுத்த முடியுமா செலுத்த முடியாதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி அப்போ இதோட விடை எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா சரி மூணு இன்ட்டு எக்ஸோட மதிப்பு நீங்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க எக்ஸோட மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பது அதாவது ஒரு தோசையோட விலை முப்பது ரூபாய் ப்ளஸ் ஆறு ஒய்யோட மதிப்பு அதாவது ஒரு இட்லியோட வில எவ்வளோ கிடைச்சிருக்கு பத்து ப்ளஸ் ஆறு ஒரு வடையோட விலை எவ்வளோ இருக்குது முப்பது ஸோ அப்போது நம்ம இதை மொத்தமாக பிரதிக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ கிடைக்கும் மூணு இன்ட்டு முப்பது தொண்ணூறு ப்ளஸ் ஆறு இன்ட்டு பத்து அறுபது ப்ளஸ் இங்கே ஆறு மூணு எவ்வளோ கிடைக்குது பதினெட்டு நூற்றி எண்பது அப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா நூற்றி எண்பது ப்ளஸ் அறுபது இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி நாற்பது ப்ளஸ் தொண்ணூறு இரநூத்தி நாற்பது ப்ளஸ் தொண்ணூறு எவ்வளோ கிடைக்கும் முந்நூற்றி முப்பது ரூபா ஸோ அப்போது முந்நூற்றி முப்பது ரூபா ஆனால் அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபா இருக்கு அவங்க எவ்வளோ காசு கொண்டு போயிருக்காங்க ஹோட்டலுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா கொண்டு போயிருக்காங்க அப்போது அவங்களால என்ன பண்ண முடியும் அவங்க கொண்டு போன தொகையில் அவங்களால செலுத்த முடியுமா செலுத்த முடியாதா கண்டிப்பாக செலுத்த முடியும் சரி மாணவர்களே இப்போ நம்ம அந்த கிராமரின் விதியை பயன்படுத்தி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு மாறிகள் கொண்ட சமன்பாட்டு தொகுப்பு மற்றும் மூன்று மாறிகளுடைய சமன்பாட்டு தொகுப்பை பார்த்தோம் இந்த இரண்டு மாறிகள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் இரண்டு மதிப்பெண் அல்லது மூன்று மதிப்பெண் வினாவில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸ் ஒய் ஜட் இதை வச்சு கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஐந்து மதிப்பெண் வினாவாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ வீட்டில் நிறைய பயிற்சி எடுத்துக்கோங்க ஸோ அந்த கணக்குகள் நமக்கு பாடப்புத்தகத்தில் நிறைய வினாக்கள் கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு கணக்குகள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் போட்டு மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பயம் இல்லாமல் தேர்வை நல்ல முறையில் நம்மளால் அணுக முடியும் சரி மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்